அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன வந்து காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி க்யூட்டான ஒரு விநாயகர் வந்திருக்காரு. அது நாங்கள் வந்து ஆக்சுவலாக வாங்கியிருக்கோம். எதில் வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா, சீடு கணபதிங்கிற ஒரு .com நாங்கள் பார்த்து வாங்கினோம். வாங்க போய் வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு ஒரு குட்டியான ஒரு சீடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து ஒரு க்ரீன் கலர் ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து நம்ம விநாயகரை வந்து கரைக்கும் போது, நான் சொல்கிறேன், கரைக்கும் போது அதில் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சா அது வந்து கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா அதுலேருந்து வந்து ஒரு செடி மாதிரி முளைக்கும். அதுதான் சீடு விநாயகர். நம்ம வாங்கிக்கலாம். அதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன வேணுங்கிற. சிலது வெண்டைக்காய், அப்புறம் தக்காளி அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த சாமந்தி பூ மாதிரி ஒரு சீடு கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்ட மாதிரியே வந்து அவங்க அமுச்சு வச்சுட்டாங்க. அப்புறமா இந்த பவுச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து தண்ணியை ஊற்றி பிள்ளையார் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஃபுல்லாக ரொப்பணும். ரொப்பிட்டு இந்த பிள்ளையார் வந்து பூஜை முடிச்சுட்டு இதில் இறக்கணும். அதில் கரெக்ட் இறக்கினதுக்கப்புறமா அது தானாக வந்து அந்த களிமண்ணுங்கிறது கரைஞ்சிரும். அந்த ஹோல், அந்த ஹோல் மூலிமா தண்ணியும் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கும், பாக்கி எல்லாம் வந்து ட்ரெயின் ஆகிடும். இதுலேருந்து கொஞ்ச நாள் கழித்து அதுலேருந்து வந்து செடி முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ என்னன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பரவாயில்ல, நம்ம வீட்டில் பண்ண பிள்ளையார் பூஜையும் முடிச்சிட்டோம், அதே மாதிரி அதுலேருந்து சீடு வந்திருக்கு, அதுலேருந்து பூ வரும். அது வருமா என்னங்கிறது தெரியாது. கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து காட்டுறாரு அப்படின்ட்டு. விநாயகர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது. நாங்கள் வாங்கினது வந்து 7.7 ஏதோ ஒரு சைஸ் நினைக்கிறேன். மீடியம் சைஸில் தான் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, இங்கே பாருங்கள். பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உள்ளெல்லாம் வந்து ஃபுல்லாக தர்மாக்கோல் போட்டு, அதுக்கு மேலே அந்த ஒரு வெக்கோல்லாம் போட்டு பேக்கிங் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம விநாயகர் ஓப்பன் பண்ண போகிறோம். டட்டன் டட்டன் டொயிங். மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக். பேப்பரில் பேப்பரில் அழகாக ஃபுல்லாக சுற்றி கொடுத்துருக்காங்க. வந்துட்டு ஹீரோ ரொம்ப க்யூட், அழகாக இருக்குது பாருங்க. ஹீரோ வந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்து வாங்கினேன். இதோட வந்து இன்ச் வந்து 7.7. இதுக்கு வந்து ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 299. இப்போ நாங்கள் விநாயகருக்கு அபிஷேகம் பூஜை பண்ண போகிறோம். வெள்ளி பிள்ளையார் எங்கள் வீட்டில் இருக்குது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து எல்லா அபிஷேகமும் பண்ணுவோம். அதில் வந்து பன்னீர் அபிஷேகம், அப்புறம் இளநீர் அபிஷேகம், அதுக்கப்புறமா வந்து தயிர் பால், அதுக்கப்புறம் மஞ்சள் சந்தனம் ஜவ்வாதுன்ட்டு தனித்தனியாக வச்சு பேத்தி பண்ணுறா பாருங்கள், அது மாதிரி பண்ணுவோம். இது வந்து வருஷ வருஷம் எப்போதுமே நாங்கள் இது பண்ணுவோம். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இது பண்ணுறதுக்கு. என் பாப்பா வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து உட்காந்து பண்ணிகிட்ருக்கா. எப்போதும் வருஷம் வருஷம் நான் பண்ணுவேன், இந்த வருஷம் அவளும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால சரி ஓகே, ப்ராக்டிஸ் ஆகட்டும், இப்போவே சின்ன வயசுலேருந்து எல்லாம் கற்றுக் கொடுக்கணுன்ட்டு. ஸோ மேடம் வந்து உட்காந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. க்யூட்டாக சமத்தா, கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உட்கார மாட்டா, அப்புறம் ஓடிடுவா எழுந்து. பார்த்தீங்களா எப்படி போடுறா பூவை, அழகாக போட சொன்னால் தூக்கி தூக்கி போடுறா. பிள்ளையார் சதுர்த்தி பண்டிகை எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கிராண்டாக செலிப்ரேஷன் பண்ணுவேன். ஆனால் என்னென்னா, காலையில் 5:30 எழுந்து நடுவேன். எழுந்துட்டு ஃபுல்லாக மெனக்கிடணும். இந்த சுண்டல் நிறைய சாமிக்கு பிள்ளையாருக்கு படைக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக எல்லாமே. ஆனால் என் பொண்ணு வந்து சாமிக்கிட்ட ஃபுல்லாக அவள் பார்த்து நடுவோம். பிரசாதம் பண்ணுறது மட்டும்தான், நைவேத்தியம் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலை கிச்சனில். இப்போ வந்து கொழக்கட்டை, இட்லி, சுண்டல், வடை, அப்போ மோர்க்குழம்பு, சாதம், அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே உதிரி பூவெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க நைவேத்தியம். பாயசம் செஞ்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்து எங்கள் வீட்டு மாடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் எங்கள் மாமியாருக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணுவேன். ஆனால் செய்யும் போதே கொஞ்சம் நிறையாவே செஞ்சிருவேனா, நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் தாங்க சாயந்தரம் அதுக்கப்புறமா கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தோம். என் பொண்ணு இப்போது பண்ணுறா பாருங்கள், அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறமா பூ போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த போற்றி அது போட்டால் காப்பிரைட் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் வாய்ஸ் பேசுகிறேன் நான்.
இன்றைக்கி பிள்ளையாருக்கு வந்து ஃபுல்லாக அபிஷேகம் பண்ணி முடித்தாச்சு. ஆல்மோஸ்ட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப குட் வைபாக இருந்துச்சு. ஏன்னா விநாயகர்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப நல்ல ஒரு கடவுள். அதனால் வந்து எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் விநாயகர் தான்.